ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெட் ஸ்போர்ட் சேனல். இன்றைக்கி சிஎஸ்கே வெஸ் கேகேஆர் மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் ஈக்குவல் மேட்சாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்து சிஎஸ்கேவும் நல்லா ஃபார்மில் இருந்தாங்க, கேகேஆருமே ரொம்ப நல்லா விளாண்டாங்க சில கேம்ஸ்லாம். அதுவும் ரிங்கு சிங் வந்து, அப்புறம் வெங்கடேஷ் ஐயர், அப்புறம் வந்து அவங்களோட ஸ்பின் பவுலர்ஸ் எஸ்பெஷலி வந்து சுயாஷ் சர்மா, அவங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. இந்த யங் பிளேயர்ஸ்லாம் ரொம்ப நல்லா விளாடும் போது இது கண்டிப்பாக ஒரு ஈக்குவல் மேட்சாக இருக்கும். சிஎஸ்கே ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் நம்ம அந்த மேட்சை பார்க்க உட்காந்தோம். ஆனால் அது ஒரு கம்ப்ளீட்டாக ஒன் சைடட் மேட்சாக போச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக போயிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே த்ரில்லராக இருந்தால் தான் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போதே தெரிஞ்சிச்சு ஒரு ஆல்மோஸ்ட் இது வந்து ஒன் சைடட் மேட்சாக போக போகுதுன்னு. இருந்தால் கூட நம்ம வந்து ஏதோ ஒரு மிராக்கள் நடக்கும், யாராவது ஒருத்தங்க நல்லா விளாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிங்கு சிங்லாம் ரொம்ப நல்லா விளாண்டாரு. ஆனாலும் அவரால் வந்து அந்த ஸ்கோரை வந்து மீட் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து கொஞ்சம் மேசிவ் ஸ்கோர் ஆகிடுச்சு, அவருக்கு சப்போர்ட்டும் இல்லை. ஸோ நம்ம வந்து இந்த சிஎஸ்கே கேகேஆர் ஓட போஸ்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இன்னும் டவுட் பார்க்க போகிறோம், யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, எஸ்பெஷலி தமிழர்கள் இதில் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து நம்ம கூட இணைந்துருங்க. நம்ம எல்லா மேட்சஸையும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ரிவ்யூ போஸ்ட் ரிவ்யூ போடுவோம், எஸ்பெஷலி சிஎஸ்கே விளாடுறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேகேஆர் தான் வந்து டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி தென் சிஎஸ்கே ஹேட் டு பேட் ஃபஸ்ட். அப்போ பேட்டிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டே வந்து கான்வேயும் ருத்ராஜ் ஹெய்க்வாடும் ரொம்ப நல்லா ஒரு ஸ்டார்டிங் கொடுத்துருந்தாங்க. பவர் பிளே வரைக்கும் ரொம்ப அற்புதமாக ரெண்டு பேரும் விளாண்டாங்க. அது வந்து ரொம்ப அப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் கான்வே ருத்ராஜும் ஒவ்வொரு ஓவருக்கும் ஒரு பவுண்ட்ரி ஒரு சிக்ஸர் அப்படின்னு சொல்லி அடித்து அடித்து ரொம்ப அழகாக அந்த கேமை கொண்டு போனாங்க. ஒரு நல்ல ஒரு அடித்தளம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுயாஷ் சர்மா வந்து ரொம்ப நல்லா பவுலிங் போட்டிருந்தார், நல்ல ஸ்பின் பவுலிங் போட்டிருந்தார். அவரோட பால்ல தான் வந்து ருத்ராஜ் அவுட் ஆகி வெளியே போறாரு. அவர் தான் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாருன்னு சொல்லும் கேகேஆருக்கு. ஒரு யங் பிளேயர், இது வரைக்கும் அவர் இன்டர்நேஷனல் மேட்சஸ் எதுவுமே விளாண்டது கிடையாது. அவரை பத்தி நம்ம ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறோம், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. சுயாஷ் சர்மா பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை அவரை பத்தி நம்ம ஒரு வீடியோ போடலாம். ஸோ அவர் தான் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்து ருத்ராஜ் அவுட் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கண்டினியூஸ் அப்படி விக்கெட் விழுந்தா கூட ரஹானே வந்தாரு. ரஹானே வந்து சிஎஸ்கே அவரை எடுக்கும்போது அவர் வந்து ஒரு டெஸ்ட் பிளேயரா தான் நினைச்சு எடுத்தாங்க. நிறைய பேர் வந்து சொன்னாங்க ரஹானே எல்லாம் அவுட் ஆஃப் ஃபார்ம் முடிஞ்சிச்சு அவரோட டி ட்வெண்ட்டி கரியரு, அவர் வந்து ஒரு டெஸ்ட்டு கேம் தான் விளாண்டுட்டுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கூட அவர் வந்து பேஸ் ரேட்டுக்கு தான் எடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, ஒரு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அவர் ஒரு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போய் தான் அவர் கூட சிவம் துபேவும் ரொம்ப நல்லா விளாண்டாங்க. அதனால தான் நம்மளால் வந்து ஒரு 230 ப்ளஸ் ஸ்கோரை வந்து நம்ம இன்னைக்கு வந்து கேகேஆர் எகெயின்ஸ்டாக வந்து நம்மளால் ரன்ஸ் எடுக்க முடிஞ்சது. அதோட அவருக்கு சப்போர்ட் பண்ண சிவம் துபே, அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா, இன்றைக்கி வந்து தோனி நல்லா பேட்டிங் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் கூட தோனிக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கல, நிறைய பால்ஸ் கிடைக்கல. மேபி ரெண்டு பாலோ மூணு பாலோ தான் விளாண்டாருன்னு நினைக்கிறேன். அதுலேயுமே அவரால் முடிஞ்ச ரன்ஸ் எடுத்து ஒரு பெரிய மேசிவ் டோட்டல் இன்றைக்கி வந்து அவங்க ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க சிஎஸ்கே. ஹேட்ஸ் ஆஃப் டு சிஎஸ்கே, ரொம்ப அழகாக விளாண்டுருந்தாங்க. வறுத்து எடுத்திருந்தாங்கன்னு சொல்லணும், கேகேஆர் அவ்வளோ அழகாக விளாண்டுருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஜியோ சினிமாவில் தான் இந்த மேட்சை பார்த்தேங்க. அப்போ வந்து நான் வந்து மேட்ச்சை பார்த்துட்டு இருக்கும்போதே சைடில் வந்து வியூவர்ஸ் எப்போ கூடுறாங்க எப்படி கூடுறாங்க அப்படிங்கிற அந்த மேப்பையும் நான் பார்த்துட்டே இருந்தேன். அதில் நான் அந்த மேப்பை சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டாக வந்து ஆரம்பித்து ஒரு தேர்ட் ஓவர்லாம் வரும்போது வெறும் 45 lakhs வியூவர்ஸாக இருந்தாங்க, லைவில் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு 6th ஓவர் 7th ஓவர் அப்படிங்கும்போது அப்படி கிராஜுவலாக 56 lakhs, 63 lakhs, 69, 70 lakhs அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைவ் வியூவர்ஷிப் கூட்டிகிட்டே போய் யூ ஓன்ட் பிலீவ், கரெக்டாக வந்து தோனி பேட்டிங் வரும்போது எல்லாத்துக்கும் எப்படி தான் தெரியுதுன்னு தெரில, கரெக்டாக தோனி இறங்குறாரு அந்த டைமில் வந்து 2 crore வியூவர்ஸுங்க, 2 crore பீப்புள் பார்க்குறாங்க. ஸோ இப்போது இந்த 2 crores வியூவர்ஷிப் வந்து மற்ற எந்த டீம் விளாடும் போதும் இருக்கிறதுல ஒரு சிஎஸ்கேக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், நம்ம தமிழ்நாட்டில் தான் நிறைய பேர் கிரிக்கெட் பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குது, இன்றைக்கி வந்து இன்றைக்கி நடந்த மேட்ச் வந்து சென்னையில் நடந்த மேட்ச் கிடையாது, கொல்கத்தாவில் ஈடன் கார்டன்ஸில் நடந்த மேட்ச்சு. ஆனால் இருக்கிற ஃபேன் பேஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ வந்து மேட்ச் வந்து சென்னையில் நடந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா எங்கே பார்த்தாலும்
எல்லோ தான். அந்த எல்லோ தாண்டி எல்லாரும் வந்து தோனிக்கு கோஷம் போட்டது, அந்த கட் அவுட் அந்த பிளக்கார்ட்ஸில் வந்து தோனிக்கு வந்து வச்சதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு தோனி வந்து இவர் தோனி ஆக்சுவலி இப்போ இன்டர்நேஷ்னல் விளையாடல, ஆனால் கூட அவரோட அந்த கெத்துன்னு சொல்லுவோம்ல, தோனியோட கெத்து அப்படி மெயின்டைன் ஆகிருக்கிறது செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் உங்களில் யாராவது இதை வந்து நோட்டீஸ் பண்ணீங்க, நாங்களும் வந்து இந்த வியூவர்ஷிப்பை நாங்கள் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ரொம்ப அழகாக அந்த கிராஃப் இருந்துச்சு எப்படி மேலே போச்சு அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த செகண்ட் இன்னிங்ஸில் கீழே வந்துச்சுங்கிறதையும் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோன்னா இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம சேம் போட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கணும்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு ஒன் சைடட் மேட்சாக இருக்க போது, கேகேஆர் வந்து இவ்வளோ பெரிய டோட்டல்ஸை வந்து கவுண்டர் பண்ணுவாங்களா, அது கொஞ்சம் சாத்தியம் இல்லாது அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி தான் நடந்துச்சு. நரேனும் ஜெகதீசன், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஜெகதீசன் வந்து இன்றைக்கி ஓப்பனிங் பண்ணாங்க கேகேஆருக்கு. ஜெகதீசனுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்திருக்கும், அவர் அட்லீஸ்ட் ஒரு 20 ரன் ஒரு 25 ரன் எடுத்து கொடுத்துருந்தா கூட கேகேஆருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபவுண்டேஷனாக இருந்திருக்கும், தமிழ்நாடே வந்து அவரை கொண்டாடி இருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய டோட்டலை வச்சுட்டு இவ்வளோ பெரிய ப்ரெஷர் கேமில் ஃபஸ்ட்டுக்கு வர ஓப்பனர், அவர் கொஞ்சம் பெருசாக வந்து ஐபிஎல் அவர் இது வரைக்கும் அவர் பெருசாக விளாண்டதில்லை, அந்த சூழலில் அவர் ஒரு 20 or 25 அடிச்சிருந்தாருனா ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா இருந்திருக்கும், தமிழ்நாடே அவர் கொண்டாடி இருக்கும். ஆனால் இன்னைக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, ஐ திங்க் 1 run எடுத்துட்டு அவுட் ஆனார், அதுவும் ரொம்ப மோசமான ஒரு அவுட் ஆனார். ஆனால் அவரோட லோக்கல் மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சாரி ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டேட் லெவல் மேட்சஸ்லாம் பார்த்தோன்னா அவர் வந்து 200 அந்த மாதிரி அடிக்கிறாரு. ஆனால் வந்து ஐபிஎல்ல இன்னும் வந்து அவர் பெருசாக ப்ரூஃபுல்லாக ரொம்ப நல்ல சக்சஸிவ் பேட்டிங் இது வரைக்கும் பண்ணலைங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியது. நான் கூட நினச்சேன் அவர் வந்து இந்த விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தாரு, விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது அந்த கிரவுண்டோட கொஞ்சம் ஒரு அசோசியேஷன் கிரியேட் ஆகிடும், அந்த பால் ஃபோக்கஸிங் கிடச்சிரும். ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு 20 or 25 runs எடுப்பார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து அவர் வந்து ரொம்ப 1 run அவுட் ஆனது ரொம்ப கவலையாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் விளாண்டுருக்கலாம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் ஐபிஎல் மாதிரி கேமில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஜெகதீசன் மாதிரி பிளேயருக்கு, அதாவது ரொம்ப ப்ரூவ் பண்ணாத பிளேயர்ஸ்க்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை வந்து அவர் அந்த வாய்ப்பை வந்து இன்னும் சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையாக இருக்குது, லெட் ஸ்போர்ட் சேனலோட கோரிக்கையாக இருக்குது. அட்லீஸ்ட் அவருக்கு அடுத்த மேட்ச்சில் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திப்பார் அப்படின்னு நம்புகிறோம். அதுக்கப்புறம் அவரும் வந்து ஆக்சுவலாக கேகேஆரோட ஸ்கோர் போர்டை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, 2 wickets ஜஸ்ட் ஃபார் 1 run 2 wickets போயிருந்துச்சு. ஸோ அதுலேருந்து அவங்க பவுன்ஸ் பேக் ஆனதே பெரிய விஷயம்தான், ஏன்னா வந்து 2 openers ரொம்ப சொதப்பி அப்படி வர்ற நிலமையில் அவர் வெங்கடேஷ் ஐயர் வந்தார். வெங்கடேஷ் ஐயர் யூஸ்வலாக நல்லா விளாடுற பிளேயர், அது யூஸ்வலாக ஜஸ்ட் லைக் தட் ஒரு செஞ்சுரிலாம் போடுவார், நல்லா விளாடுற பிளேயர். இன்றைக்கி அவருக்குமே வந்து ரொம்ப அவரால் ப்ரூவ் பண்ண முடியல, ஐ திங்க் 20 runs அவர் வந்து அவுட் ஆகிட்டு போயிடறாரு. கேப்டன் அந்த நித்தேஷ் ராணா அவர் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக விளாண்டார், ஆனாலும் நம்மளுக்கு என்ன ஹோப் இருந்துச்சுன்னா பின்னாடி பிளேயர்ஸ் வராங்க, ரிங்கு சிங் மாதிரி பிளேயர்ஸ் வராங்க, அவர் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பிளேயர், ஆனால் அவருக்கு வந்து அவரால் வந்து அவர் சிங்கிள் ஹேண்டடாக எப்படி 200 அடிக்க முடியும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு கொஞ்சம் கொடுத்தாலாவது அவங்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 overs கிடைக்கவே இல்லை. ரொம்ப சிறப்பாக விளாண்டது ஜேசன் ராய் கேகேஆரில் ரொம்ப சிறப்பாக விளாண்டார். ஐ திங்க் அவர் ஆல்ரெடி இன்ஜூர்டு, அந்த இன்ஜுரியும் தாண்டி நம்ம டீம்காண்டே விளாடணும் அப்படின்னு சொல்லி விளாண்டு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அவர் விளாடும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஆண்ட்ரூ ரசல்ஸ் கொஞ்சம் ஜிமிக்ஸ் காமிச்சார், ஆனால் அவராலையும் ஒரு ஃப்ரூட்ஃபுல் இன்னிங்ஸ் விளாட முடியல. ஆனால் எகெயின் வந்து அந்த வியூவர்ஷிப் வந்து எம்எஸ் தோனி விளாடும்போது ஒரு 2 crores இருந்த வியூவர்ஷிப் வந்து எண்டில் வந்து ஒரு 1.3 crores கிட்டே இருந்துச்சு, அது கூட ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி நான் யோசிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது. ரிங்கு சிங் அங்கே விளாண்டுட்டு இருந்தார், ரிங்கு சிங்க்கு இப்போ ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் கிரியேட் ஆகியிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து குஜராத் ஜெயின்ஸ்க்கு எதிராக கடைசி 5 balls 5 6 அடித்து தன்னோட டீமை வின் பண்ண வச்சார். ஸோ அந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடக்கும் நாங்கள் விட்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி நிறைய வியூவர்ஸ் அந்த லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் பார்த்துருப்பாங்க.
இதில் ரொம்ப ஆறுதலான விஷயம் வந்து ரிங்கு சிங் வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டது. ஏன்னா அவ்வளோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தார். ஃபீல்டிங்கும் நம்ம பார்த்தோம், எல்லா பால்ஸையும் வந்து ஓடி ஓடி வந்து ஃபீல் பண்ணது ரிங்கு சிங் தான். ஸோ அவர் யங்ஸ்டர் வந்து இப்படி போட்டது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் சிஎஸ்கேயோட பவுலிங்கும் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. கேகேஆர்மே வந்து நிறைய ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் விளாண்டாங்க, மூணு ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் விளாண்டாங்க. அதேமாதிரி சிஎஸ்கேவும் ஈக்குவலன் ஸ்பின்னர்ஸ் வச்சு விளாண்டாலுமே வந்து சிஎஸ்கேயோட பவுலிங் வந்து ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் அந்த ஆகாஷ் அவர் போட்டதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ஆகாஷ் வந்து ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணி விட்டார். இன்றைக்கி தேஷ்பாண்டையும் ரொம்ப நல்லா போட்டிருந்தார், ஆரம்பிச்சு கொடுத்தாரு. ஸோ அவங்க பவுலிங்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த பவுலிங் யூனிட்டை தான் நம்ம வந்து ரொம்ப மோசமான டெத் பவுலிங் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கிரிட்டிசிசம் இருந்துகிட்டே இருந்துச்சு சிஎஸ்கேயை. ஆனால் அதை வந்து இன்றைக்கி தகர்ந்துருக்கு. ஆனால் பவுலர்ஸ்க்கு வந்து ப்ரெஷர் இல்லைன்னு சொல்லணும். சரி, நம்ம இன்னும் அதர்வே பார்த்தோன்னா பவுலர்ஸ்க்கு, சிஎஸ்கே பவுலர்ஸ்க்கு இன்றைக்கி ப்ரெஷரே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு பெரிய மாசிவ் டோட்டல் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஓவர்லேயே ரெண்டு, ஐ திங்க் ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவரில் ஒரு ரன்னுக்குள்ளே ரெண்டு விக்கெட் போகும்போது சிஎஸ்கே பவுலர்ஸ்க்கு எந்த ப்ரெஷரும் இல்லை. ஸோ அந்த ப்ரெஷர்லெஸ் சுச்சுவேஷனில் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எகெயின் ஹேட்ஸ் ஆஃப் டு சிஎஸ்கே, இப்போ வந்து டாப் ஆஃப் தி டேபிளில் இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். இதை வந்து அவங்க கண்டினியூ பண்ணி இந்த கப்பை கண்டிப்பாக வின் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். எகெயின் கேகேஆர் வந்து ஷுட் பவுன்ஸ் பேக், எஸ்பெஷலி ஜெகதீசன் இந்த வாய்ப்பை, இந்த ஐபிஎல் வாய்ப்பை பயன்படுத்தி நல்லா விளாண்டு பட்சத்தில் தான் அவருக்கு வந்து இந்திய அணிக்குள்ளே வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து அந்த இந்திய அணிக்குள்ளே போகிறதுக்கு இது வந்து ஒரு கேட் மாதிரி அவருக்கு. ஸோ அந்த இந்த வாய்ப்பை வந்து ஜெகதீசன் சரியாக பயன்படுத்திக்குவார்னு நம்புகிறோம். எகெயின் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் கூட நம்ம கூட தொடர்ந்து பயணிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.